விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடிக்க மினி ஸ்டுடியோஸ் வழங்கும் எனிமி. எழுத்து இயக்கம் ஆனந்த் சங்கர், தயாரிப்பு எஸ் வினோத்குமார். தீபாவளி முதல் உலகமெங்கும் அருளும் ஆசியும் பெற்ற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவிலில் அக்டோபர் 24 முதல் கோலாகல ஆரம்பம். குமரி காற்று வீசட்டும், ஸ்ரீகுமரன் பெருமை பேசட்டும். துவக்க விழா சலுகையாக பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ₹1000 சிறப்பு தள்ளுபடி. ஸ்ரீகுமரன் நாகர்கோயில் வந்தாச்சு. Chai with Chitra. தமிழ்நாட்டுக்கு சிறந்த இயக்குனர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை முதல் முதல்ல வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். அந்த செய்தியை உங்களுக்கு முதல்ல யார் சொன்னாங்க? பாண்டியன் சார் சொன்னார் ஃபோனில். நான் வந்து விடுகதை ஷூட்டிங்கில் இருந்தேன், ஃபோன் வந்துச்சு. அகதியான், உனக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் டைரக்டர், 3 அவார்டு வாங்கியிருக்க அப்படின்னாரு. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிம், 3 அவார்டு வாங்கியிருக்காருனார். ஒரு கடன் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் கன்வியூ பண்ணேன், ஷூட்டிங் கன்வியூ பண்ணிட்டேன். அப்படின்னு கன்வியூ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டு கொஞ்சம் நேரம் அழுதேன். அதாவது இந்த ஒரு இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு எல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா அந்த இழந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இழந்திருக்கேன். அதுலேயும் வந்து அந்த சுயமரியாதை இழந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கும், நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. எவ்வளோ தூரம் வந்து மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படின்னு இப்படியே சொல்லுவாங்க. அந்த பது வச்சுருக்கான் பற்றியா, அவனை உள்ளே விடாத அப்படிம்பாங்க. அதனால நல்லா கேள்வி தெரியும். அவனை பாரு, அந்த பரு பாரு, அவன் பார்த்தாலே பாரு அப்படிம்பாங்க. ரொம்ப சிரிச்சுட்டு பேசாமல் வந்துடும். வெளியில் போகணும் முகத்தில் அடித்த மாதிரி சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு தடவை சொன்னால் அறிவு வராது அப்படின்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நாள் வந்து மொத்தமாக எல்லா அழுக்கையும் தொடச்சிட்டு கண்ணாடி மறுபடியும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் உங்களுடைய இந்த திரைப்பயணத்தில் உங்களுக்கு உச்சமான மகிழ்ச்சியை தந்த நாள் அப்படின்னு எதை சொல்லுங்க? திரைப்பயணத்தில் உச்சமான மகிழ்ச்சியை தந்த நாள் காதல்கோடை ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட். அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அன்னைக்கு தான் வந்து வாழ்க்கையை வந்து அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டேன். அப்போ எப்படி ஒரு பெரிய இழுத்து மூச்சு விட்டேன்னா, என்னுடைய பசியெலாம் அன்றைக்கி தான் அடங்குச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்து நல்ல சட்டப்பட ஆரம்பித்தேன், நல்ல சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் வெற்றி தான் வந்து அந்த வெற்றியை தீர்மானித்தது தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு நாள் இல்லை என்றால் என் லைஃபு வேறு மாதிரி போயிருக்கும். என்னுடைய குழந்தைகள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்களே, ஒரு உங்கள் வீட்டுக்குள்ள 4 இயக்குநர்கள் அது வந்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நாள் தான், அந்த முதல் நாள் அதை வெற்றிப்படமாக்கிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நாள் தான், 1996 ஜூலை 12. அடுத்து அகத்தியனுடைய பயணம் என்ன, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அடுத்து திட்டம் வந்து தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயினாக ஒரு ட்ரெயினாக வந்து இருந்தோம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக கலந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு தெரிந்து நமது சமகாலத்தில் நமதுக்கு நம்மளோட சினிமாவுக்கு வந்தவங்க, நம்மளோட பழகினவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டுருக்காங்க. வாழ்க்கை வந்து சரி, நமக்கான நாள் ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கெல்லாம் ஈஸியாக வந்துருச்சு. பட்டு எனக்கு என்னென்னா, ஆரம்பத்தில் நான் வந்து வந்தபோது எல்லாத்தையும் சொன்னேன். நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆவேன், நான் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆழமான சிந்தனை இருக்கிறது. மறுபடியும் படம் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு மறுபடியும் ஒன்றை தொட்டு விட்டு தான் நாம் வந்து விடைபெறுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் வந்து இப்பவும் அதற்கான போராட்டங்கள், அதே மாதிரி நான் வித்தியாசமாக சிந்திக்கிறேங்கிறது வந்து எனக்கு தெரியும். பட் என்னை வந்து யாரும் வந்து கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க வச்சுருக்க ரெண்டு காரணம் வந்து, ஒன்று அகத்தியனுக்கு வயசாகிடுச்சு, இல்லை ஓல்டு ஸ்கூலு, இனிமேல் வந்து அகத்தியனால் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கலாம். ரெண்டாவது வந்து அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார், அதனால் நமக்கு ஏற்ற மாதிரிலாம் படம் பண்ணி தருவாரா அப்படிங்கிற சிந்தனை மாதிரி இருக்கலாம். பட் எல்லாத்தையும் மீறி முதல்ல வந்து எனக்கு எந்த விதமான அறிமுகமே இல்லாத போது, யார்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணாத போது, என்னுடைய சுயமாக நான் சிந்தித்ததையும் நான் உழைத்ததற்கும் இறைவன் எனக்கு ஒரு பரிசு கொடுத்த மாதிரி மறுபடியும் சுயமாக சிந்தித்து மறுபடியும் உழைச்சிட்ருக்கேன். சமீபத்தில் கூட வந்து வெங்கட் இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட 60 கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து ஒருத்தங்க என்னை கேட்டாங்க, ஏன் சார் எதுவுமே பண்ணுறது இல்லைன்னு.
நான் உடனே சொன்னேன், யார் கூப்பிடுறதில்ல, எதுக்கும் யாராவது கூப்பிட்டா தானே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு அதாவது கதை வச்சுருக்கீங்களா சின்ன பட்ஜெட்டில் ஒரு அவுட்லைன் சொல்ல முடியும், ஒரு அவுட்லைன் சொன்னேன். அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதே மறுபடி கதை பண்ண சொன்னாங்க. கதை பண்ணி நான் வந்து அதை அவங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கேன். அதனுடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நான் அதற்காக காத்துட்ருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடிடி தளத்தில் வந்து கதை சொல்ல சொன்னாங்க. முதல் முறையாக நான் அந்த கதையை சொன்னேன். அது அந்த கதை சொல்லும்போது ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கதை சொல்லுங்கள் சார், ஹாஃப் அன் ஹவர் கொஸ்டின் டைம் அப்படின்னாங்க. சரின்னா நான் 55 நிமிடம் கதை சொன்னேன். அந்த கதையை நோ கொஸ்டின்ஸ் நல்லாயிருக்கு, இன்னொரு மீட்டிங்க்கு பிறகு முடிவு பண்ணுவோம் அப்படின்னாங்க. அது இன்னொரு மீட்டிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் நிச்சயமாக வந்து என்னுடைய பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை எல்லைக்கோட்டை தொடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக வித்தியாசமாக உழைச்சிட்ருக்கேன், புதிய சிந்தனைகளாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதான் பண்ணுறேன். இப்போ சமீபத்தில் வர திரைப்படங்கள்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு தமிழ் திரைப்படத்தின் போக்கு எப்படி இருக்குது? தமிழ் திரைப்படங்களுடைய போக்கு வந்து கொஞ்சம் அதாவது டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டதுனால யார் வேணுமானாலும் படம் எடுக்கலாங்கிறது வந்துட்டதுனால நல்ல கதைகளை கொண்டு வராமல் கண்டபடி எடுக்கிறாங்க. இவங்க வந்து நல்ல கதைகளோடு வந்தாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் திரைப்படங்களுடைய போக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஜூரியாக போவேன் வச்சுங்களா. அது இந்தியாவிலேருந்து எல்லா மொழிகள்லேருந்து படம் வரும். கிட்டத்தட்ட வந்து 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 5 படம் ஏதோ 30 நாளைக்கு 150 படங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு நாளைக்கு 5 படம் காலையில் வந்து 8 மணி 9 மணிக்கு போய் உட்காந்தோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கணும். 30 நாளைக்கு ஒரு 150 படங்களை பார்த்துருக்கணும். அப்போ தமிழ்லேருந்து நிறைய படங்கள் வரும். படங்கள் வரும்போது மற்ற மொழி படங்களோடு நாம் போட்டி போட முடியாத காரணங்கள்லாம் அங்கே தெளிவாக தெரியும் அங்கே தெளிவாக தெரியும். பெரிய வித்தியாசமான சிந்தனைகளோடு வந்து மலையாளத்திலிருந்து நிறைய படங்கள் வருது, பெங்காலிலேருந்து வருது, மராட்டிலேருந்து வருது. ஆனால் தமிழில் வந்து படைப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தும் வரமாட்டேங்குது. இன்றைக்கு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே அசுரன் வந்து வெற்றிமாறன் வாங்கியிருக்காரு அசுரன் வாங்கியிருக்காரு, அது அந்த நடிப்புக்கு தனுஷ் வாங்கியிருக்காரு. வருஷம் வருஷம் இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து வருதானா இல்லை. நீங்கள் வந்து பாரம்னு ஒரு படம் வந்து வந்துச்சு, அதுதான் வந்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ ஒத்த சிறப்பு சைஸ் 7 அது வந்து இன்றைக்கி ஒரு விருது வாங்கியிருக்கு. இது வந்து என்னன்னா கமர்ஷியலான படங்கள், அதாவது வியாபார ரீதியான நல்ல படங்கள் விருதுக்கான படங்களாகவே இருக்கிறது. இப்போ கடல் கோட்டை வந்து வியாபார ரீதியான படம், அசுரனும் வந்து வியாபார ரீதியான படம், விருதுக்கான படமாக தான் இருக்கிறது. நல்ல கதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங்காக இருக்குது. அதாவது தொழில்நுட்ப அறிவு இருக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து பண்ணுறதுக்கு வந்து அது ரெண்டாவது புற்றிசல் மாதிரி நீங்கள் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கிளம்புனீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஏதாவது ஒரு இந்த கொரோனா வந்த பிறகு தான் அதனுடைய பிரச்சனைலாம் நின்று போச்சு. தவிர அதற்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையை கொண்டு போய் நிறைய படங்களுடைய தேக்கத்துக்கு காரணமாகி அது அப்புறம் வந்து ஒரு வீக்கம் அது வந்துருச்சு. அதனால் நல்ல கதைகள் தேவைப்படும். நல்ல கதைகளுக்காக வந்து எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை, அது இங்கேயே இருக்குது. இங்கேயே இருக்குது, அதை தேடுவதற்கு சிரமப்படுகிறார்கள். நிறைய நல்ல கதைகளை எடுத்து படம் வந்து வரணும். மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம எத்தனை படம் பண்ணுறோங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உட்காந்தோம்னா அங்கே வர்ற ஒவ்வொரு மலையாள படத்தை எதை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். எதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னு இங்கே வந்து நமக்கு எப்படின்னா ஒரு 3 படம் தமிழுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தேடி எடுத்து பிடிச்சி வாங்கணும், கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியிருக்கும். இதை கொடுங்க சார், இல்லை அதை கொடுங்க சார், இதை கொடுங்க சார் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா எதை தள்ளுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி மராட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா எதை தள்ளுவதுன்னு தெரியாது, பெங்காலிலேருந்து பார்த்தீங்கன்னா எதை தள்ளுவதுன்னு தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கதைப்புலம் வந்து நம்மள்ட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளத்தில் வந்து பல நல்ல படங்கள் வர்றது மட்டும் இல்லை, மிகப்பெரிய வெற்றி அடையுது. அது மாதிரி சூழல் தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுக்கு நம்ம கதாசிரியர்களை மதிக்காதது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், நிறைய கதையாசிரியர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கதையாசிரியர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. வசனம் வந்து வசனகர்த்தாக்கள்னு தனியாக ஒரு வசனகர்த்தாக்கள் இருந்தாங்க. இயக்குநர்கள் வந்து ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் இயக்குநர்கள் கதையை தேர்ந்தெடுத்து பண்ணது கே.எஸ். ரவிக்குமார் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தார். பாக்கி எல்லாருமே வந்து சொந்தமாக தான் அங்கே கதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்னா அதுக்கு அந்த கட்டாயத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்படுத்தின முதல் வந்து பாக்கியராஜ் சார் தான். ஆனால் அவருக்கு ஏற்படுத்தினதனுடைய காரணம் வந்து அவருக்கு ஏற்ற கதைகளை அவர் பண்ணார்.
அவருக்கு வந்து மற்றவங்க கதை சொல்ல முடியாது. அவங்க வந்து அவர் வந்து எந்தவித ஹீரோயிசமும் இல்லாமல் ஒரு ஹீரோவுக்கு எதெல்லாம் மற்றவங்க மைனஸ் பாயிண்ட் நினைப்பாங்களோ அதையே ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி அவர் வந்து அதை வந்து ஜெயித்தார். அதற்கு பிறகு அது ஒரு இதாக பரவி கிட்டத்தட்ட யாராக இருந்தாலும் கதை வசனம் கதையோடு போய் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணி ஒருத்தர் கதை பண்ணணும் டைரக்டர் ஆகணும்னா ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணி அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய் அப்படி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது. முன்னாடினா ஒரு ப்ரொடியூசர் வருவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு கதையாசிரியர் புக் பண்ணுவாங்க, ஒரு வசனகர்த்தா தனியாக புக் பண்ணுவாங்க, ஒரு டைரக்டர் புக் பண்ணுவாங்க, அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. முன்னாடி வந்து தயாரிப்பாளர்கள் போய் தேடுவாங்க டைரக்டரை, இப்போ டைரக்டரை போய் தயாரிப்பாளரையும் எல்லாரையும் தேட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. அது மாறி போன உடனே இவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கதையை வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஹீரோவுக்கு சொல்லிட்டேன், ஹீரோ வந்து அந்த 10 சீனை மாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அதில் ஒரு 15 சீன் மாற்றிடுங்க, இது மாதிரி பண்ணிவிடுங்க, அது மாதிரி பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. இவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்கே போய் நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுடைய கரியர் வந்து ரொம்ப வேறு மாதிரி போயிடும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டா போதும் அப்படிவாங்க. நல்ல கதையை எடுத்துக்கிட்டு ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. அது போகும்போது அது என்ன கேரண்டி அப்படின்னு தான் தயாரிப்பாளர் பார்க்குறாங்க. ஆனால் நல்ல கதை எடுத்தால் வரும் அப்படிங்கிறதுக்கான தயாரிப்பாளர்கள் இப்போதைக்கு கம்மியாக இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்கள் நினச்சா வந்து இது ஒன்றே ஒன்று தான் சார் அப்படின்னு, எது இல்லைனாலும் என்ன பண்ணுறது, சினிமா நடக்கும். ரெண்டே ரெண்டு விஷயம், பணமும் கதையும். நல்ல கதை, கையில் காசு, இது ரெண்டு இருந்துச்சுன்னா சினிமா பண்ணிடலாம், யாரை வேணுமாலும் வச்சு பண்ணலாம். நல்லா கழுதுறதுக்கு ஆள் இருக்குது, மியூசிக் போடுறதுக்கு ஆள் இருக்குது, நடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது. பணம் வேணும், கதை வேணும், வெறும் பணத்தை வச்சு உணவாக போகிறது வெறும் கதை பண்ணணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் நல்ல கதையை செலக்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் பண்ணணும். ரொம்ப நன்றி அகத்தியன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் டூரிங் டாக்ஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு சந்திப்போம். சந்திப்போம், ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.